ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காரை தமிழ். நான் உங்க சங்கர் பேசுறேங்க. இன்னைக்கு வீடியோ என்னன்னா, நம்ம மொபைல் ஃபீல்டா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சர்வீஸ், எந்த சர்வீஸ்னாலும் நம்மளுக்கு தேவை அந்த ஸ்பேரை ஓபன் பண்ணக்கூடிய டூல். அந்த டூலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது எப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி இருக்கு, எலக்ட்ரிக்கல் இருக்கு, மேனுவல் இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டக்கூடிய வீடியோ பாத்தீங்கன்னா மேனுவல். அது வந்து இன்னைக்கு நம்ம சர்வீஸ் சென்டருக்கு தேவைப்பட்டுச்சுன்ட்டு நம்ம வாங்கியிருந்தோம். ஆஃப்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஆஃப்லைன்ல வாங்குறது எதுக்கு நான் அதிகமா பூஸ்ட் பண்றேன்னா, ஆஃப்லைன்ல வாங்கும் போது உங்களுக்கு வந்து அதோட யூசேஜ் நீங்க பார்த்து வாங்கலாம், பிளஸ் நிறைய பேரோட சஜஷன் கிடைக்கும். சீனியர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி அவங்களெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க கொடுக்குற சஜஷன் மூலமா நம்ம வாங்குவோம். எப்பவுமே அதான் என்னோட பிரின்சிபல், அப்படிதான். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணிருக்கிறதுக்கு அப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையும் கேட்டு வாங்குவேன். அதுபடி இன்னைக்கு நம்ம ஆபீஸுக்கு நான் வந்து டூல் கிட் வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் பிளஸ் இதை பத்தி டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நம்ம அந்த பார்சலை வந்து அன்பாக்சிங் பண்ணி எப்படி நம்ம டூல் கிட் இருக்குங்கிற பார்சல்லாம் வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இப்போ டூல் கிட் நம்ம கையில வந்துருச்சு. டூல் கிட் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ மேனுவல் டூல் கிட். மேனுவல் டூல் கிட் ஏன் வாங்கியிருக்கேன்னா, அதன ரீசன் நான் பின்னாடி சொல்றேன். இப்போ இதுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிற பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிடுறேன். இப்போ இதான் டூல் கிட். டூல் கிட்ட வந்து ஜஸ்ட் ஓபன் பண்றதுக்கு ஜஸ்ட் டேப் பண்ணா போதும், மேல அப்படி ஓபன் ஆயிருது. ஓபன் ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூல் டேப் எல்லாமே கொடுத்துறாங்க. இதை நான் அடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அப்படி வச்சிருந்தேன். இதான் நம்மளுக்கு ஹேண்டில். ஹேண்டில் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்மூத்தா இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து இப்படி கையில வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, டூல்ஸ் டைப் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஒவ்வொரு டூல் டிப் நிறைய இருக்கு. அதாவது 1, 2, 3, 4, 5, 6, அதாவது ஒவ்வொரு மாடல்லையும் 6 டூல் பிட் இருக்கு. இது வந்து மேக் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ஒவ்வொரு நான் உங்களுக்கு டேப் பண்ணிட்டு எப்படி அதை வந்து உங்களுக்கு வந்து Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. இத முக்கியமா பர்சேஸ் பண்ணக்கான ரீசன் என்னன்னா, டிப் அண்ட் வந்து டிப் அண்ட் ஹேண்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து மேக்னெட்டிக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லா டிப்பு, அதாவது T4, T5 சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது மொபைல்ஸ் பழைய காலத்து மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இந்த ஹார்ட் டிஸ்கில் பின்னாடி வரும் பார்த்தீங்களா ஸ்க்ரூ, அதெல்லாம் நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த T4, T5 தான் பயன்படும். ஸ்டாரில் அதாவது ஃப்ளவர் மாடல்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இதில் அவைலபிலிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மேக்னெட்டிக் இருக்கனால உங்களுக்கு வந்து எல்லாமே ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு மாடலுக்கும் தனித்தனியாக மேனுவல் வாங்க போனீங்கன்னா தனித்தனியா ஒவ்வொரு ஸ்க்ரூவா ஒவ்வொரு டிப்பா இருந்து அதுக்கு வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்ல உங்களுக்கு கைப்பிடி வச்சு கொடுத்துருப்பாங்கல்ல, அது வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய இருந்து தொலைஞ்சு போச்சு. பிளஸ் வந்து ஒவ்வொன்றையும் மெயின்டைன் பண்றதும் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா திடீர்னு நமக்கு ஒரு போன் வரும், லேப்டாப் கார் வந்து திடீர்னு வந்துட்டு வந்துட்டு அதை பேக் பண்ணணும். அதனால ஒவ்வொன்று டிராக்ஸி எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துல கரெக்டா வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே வந்து டிப்பு வந்து மேக்னெட்டிக் கொடுத்தனால உங்களுக்கு வந்து ஒரே ரேக்ல எல்லா டிப்புமே வந்து உங்களுக்கு இருந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியா இருக்கு. பிளஸ் எது தேவையோ அதை நம்ம எடுத்து இந்த பின்ல வந்து அட்டாச் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்றது ஸ்க்ரூ பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் இது வந்து ரொம்ப வந்து ஹேண்டியா பிளஸ் வந்து காம்பாக்டா இருக்கனால நம்ம இதை வந்து பை பண்ண. பிளஸ் வந்து சீனியர்ஸ் நிறைய சஜஷன் எனக்கு கொடுத்தாங்க. அதே வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் தான் நானே வாங்கலான்ங்கிற மைண்ட் செட்டப்ல இருந்தேன். பிளஸ் அவங்கள்ட்டே நிறைய சஜஷன் கேட்கும் போது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எலக்ட்ரானிக் ஃபீல்டை பொறுத்தவரை நிறைய பேர் நம்ம சஜஷன் கேட்போம் இல்லையா, நான் பர்டிகுலர் கேட்பேன். அப்படி கேட்கும் போது அவங்களோட பாயிண்ட் என்னன்னா, ஒரு என்னோட அண்ணன் ஃப்ரெண்டு அவர் வந்து சீனியர் எனக்கு, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்க்ரூ டிரைவர் நிறைய வாங்கியிருக்கேன், வாங்கிட்டு மோர் தென் 2.5-3K நான் வாங்கி பிளஸ் வந்து அது வந்து எனக்கு வந்து சஃபிஷியண்டா இல்லை. ஐ மீன் என்ன சஃபிஷியன்ட்னா உங்களுக்கு அது வந்து
ஆர்பிஎம் வந்து கூட இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து ஸ்க்ரூ வந்து எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்க்ரூ சில வந்து ஆர்பிஎம் கண்ட்ரோலர் இருக்காது அதுல, பிளஸ் ஆர்பிஎம் கம்மியா இருந்தா கூட உங்களுக்கு ஓகே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ வந்து ரொம்ப ஃபங்கர்ஸா அந்த அடைச்சிட்டு இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆர்பிஎம் ஸ்லோ பண்ணி நீங்க எடுத்துருவீங்க. இது மேனுவல்னா எந்த பிரச்சனையும் இல்லை, மேனுவலாக நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் இந்த போர்டில் ஸ்க்ரூ வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அதோட கீழே உள்ள பேடு வந்து அந்த மரம் வந்து உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மெதுவாக பொறுமையாக நம்ம எடுத்துருவோம். ஆனால் எலக்ட்ரிக்கல் ஸ்க்ரூ டிரைவரில் அப்படி பண்ண முடியாது. அதே மாதிரி எக்ஸ்பென்சிவாகவும் கூட வளரும் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கவும் சரி எலக்ட்ரானிக் ஃபீல்டில் இருக்கவும் சரி வளர் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து நார்மலாக மாடரேட்டாக இருக்குது, அப்போது டூல்ஸுக்கு வந்து ஹை எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணுற டூல்ஸ் இருக்கு, அக்யூரஸியா இருக்கணுங்கிறதுக்காக சில ஹை பட்ஜெட்டான டூல்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும், அதுக்கு வந்து எந்த காம்ப்ரமைசன் கிடையாது. ஆனா இது வந்து இந்த ஆப்ஷன் இருக்கனால நிறைய பேர் வந்து இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்க்ரூ டிரைவர் போட்டு ஒரு வீடியோ போட்டால் நம்மளும் பெரிய சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்காகவே நிறைய பேர் வாங்குறாங்க, இது என்னோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்காக நீங்க வந்து இப்போ வளரும் வந்து நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்க்ரூ டிரைவரை வந்து நீங்க உங்களுக்கு சஜஷன் பண்றது வந்து வேஸ்ட் ஆஃப் மணியாக தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து தம்ஸ் அப் கொடுங்க. இதே இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும், அவங்க ஃபேமிலிக்கு யாருக்காக தேவைப்படும், அப்படி தேவைப்படுற நபருக்கு நீங்களே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.